ஹே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் ஐ ஃப்ரம் சுரேஷ். கெத்தாக கால் பதித்தது இந்தியா. சைனாவின் உள்நாட்டு அரசியலை உண்மையிலேயே அசைத்து பார்க்கிறது இந்தியா. சிங்பிங் மிகவும் கலங்கி போயிருப்பதாக உலக தலைவர்களின் மத்தியில் பேசப்படுகிறது. இந்திய வரலாற்றில் இதுவரை செய்யாத ஒரு விஷயத்தை நம்ம நாடு இப்போது இந்தியா செய்ய ஆரம்பித்துள்ளது. சைனாவின் உள்நாட்டு அரசியல் பிரச்சனைகள் குறித்து இந்தியா அடுத்தடுத்து குரல் கொடுப்பது சைனாவிற்கு பெரிய சிக்கலாக முடிந்துள்ளது. அந்நாட்டு அதிபர் சிங்பிங் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டார் என்கிறார்கள் உலகத்தில் உள்ள மற்ற தலைவர்கள். சரியாக 5 வருடங்களுக்கு முன்பு தமிழகத்தில் ஒரு தனியார் கல்லூரியில் பேசிய நம் நாட்டின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் முக்கியமான ஒரு விஷயம் ஒன்றை குறிப்பிட்டிருந்தார். அவர் சொன்னது, நம் நாட்டை ஒரு நாடு தாக்கிறது அல்லது எதிர்க்கிறது என்றால் அந்த நாட்டை 3 வகைகளில் எதிர்கொள்ள முடியும் என்று குறிப்பிட்டிருந்தார். அதன்படி எல்லையில் முதல் ஆளாக இராணுவத்தை அனுப்பி சண்டை போட முடியும், அதற்கு பெயர் அஃபென்சிவ். இரண்டாவது, எல்லையில் அண்டை நாடுகள் தாக்கினால் அதை திருப்பி தாக்கி தாக்க முடியும், அதன் பெயர் டிஃபென்சிவ். மூன்றாவதாக, எல்லையில் எதுவும் செய்யாமல் எதிரி நாட்டின் உள்நாட்டு அரசியலில் தலையிட்டு அந்த நாட்டின் நிலையற்ற தன்மையை ஏற்படுத்த முடியும், அதன் பெயர் அஃபென்சிவ் டிஃபென்சிவ் என்று சொல்லியிருந்தார். இந்த 3 முறைகளில் ஏதாவது ஒன்றின் மூலம் நாமும் எதிரி நாட்டை வீழ்த்தலாம் என்று அஜித் தோவல் சொல்லியிருந்தார். இதில் இந்தியா இப்போது எதிரி நாடு மீது போர் தொடுப்பதை விட 3வது மெத்தட், அதாவது அஃபென்சிவ் டிஃபென்சிவ் முறையை கடைபிடித்து வருகிறது அப்படிங்கிறது எல்லாரோட கருத்து. அதாவது பாகிஸ்தான் எல்லையில் தாக்காமல் பலுச்சிஸ்தான் மூலம் தாக்குவது, நேபாள் மற்றும் சைனாவை நேரடியாக தாக்காமல் அங்கு அரசியல் குழப்பத்தை ஏற்படுத்துவது என்று இந்தியா இந்த 3வது தாக்குதல் முறையை அதிகம் பயன்படுத்தி வருகிறது. இந்த அஃபென்சிவ் டிஃபென்சிவ் முறையை பயன்படுத்தி தான் இந்தியா பங்களாதேஷ் என்ற ஒரு நாட்டையே உருவாக்கியது, நீங்கள் எல்லாரும் கவனிக்கணும். இந்த நிலையில் சைனாவை தற்போது இந்தியா இதே போலத்தான் டீல் செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சைனாவின் உள்நாட்டு அரசியலில் இந்தியா தெரிவிக்கும் கருத்துக்கள் சைனாவிற்கு பெரிய பிரச்சனையாக மாறியுள்ளது. முதல் முறையாக சைனாவின் எல்லை பிரச்சனை, ஹாங்காங் பிரச்சனை அனைத்திலும் இந்தியா குரல் கொடுக்க தொடங்கியுள்ளது. சவுத் சைனா கடல் எல்லையை சைனா உரிமை கொண்டாடுவது முழுக்க முழுக்க தவறு. சவுத் சைனா கடல் என்பது சர்வதேச பகுதி, இன்டர்நேஷனல் ஏரியா. இதை ஒரே ஒரு நாடு உரிமை கொண்டாடுவதை ஏற்க முடியாது என்று இந்தியா முதல் முறையாக கருத்து சொல்லியிருப்பது மற்ற நாடுகளை ஆச்சரியத்தில் உட்படுத்தியுள்ளது. ஆஸ்திரேலியா அமெரிக்காவிற்கு ஆதரவாக இந்தியா இப்படி பேசியுள்ளது, அது எல்லாருக்குமே ஆச்சரியம். அதேபோல் இன்னொரு பக்கம் ஹாங்காங் பிரச்சனையிலும் சைனாவிற்கு எதிராக இந்தியா பேசியுள்ளது என்பது முதல் தடவை. ஐநா சபையிலேயே ஹாங்காங் பிரச்சனையை இந்தியா எழுப்பியது. சைனா கொஞ்சமும் எதிர்பார்க்காத விஷயமாக இது பார்க்கப்படுகிறது. அதேபோல் ஜப்பான் சைனா இடையே நிகழும் தீவுகள் தொடர்பான மோதல், தைவான் மோதல், வியட்நாம் மோதல், மலேசியா எல்லை பிரச்சனை என்ற அனைத்திலும் சீனாவிற்கு எதிராக இந்தியா இப்போது குரல் கொடுத்துள்ளது. எப்போதும் போல் இல்லாமல் சைனாவின் உள்நாட்டு அரசியலில் இந்தியா தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறது. சைனா கொஞ்சமும் நினைக்காத வகையில் இந்தியா தனது வெளியுறவு கொள்கையை மாற்றியுள்ளது அப்படின்னு சொல்லலாம். இதில் இன்னொரு பெரிய சர்ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை இந்தியாவும் ஆமாம் சொல்லுவோம்ல அப்படின்னு ஒத்துக்கிட்டு இருக்கு. இந்தியா தனது வெளியுறவு கொள்கைகளை மாற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இனியும் நாம் அணிசேர நாடாக இருக்க முடியாது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கெத்தா குறிப்பிட்டிருக்கிறார். உண்மையிலே கெத்து தான். இந்த நிலையில் இந்தியாவின் எழுச்சியை பார்த்து தற்போது சைனாவின் வெளியுறவுத்துறை முக்கியமான அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. இந்தியாவுடன் மோதல் வேண்டாம் என்று சைனா பின்வாங்குவது போல் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அதில் இந்தியாவின் உள்நாட்டு பிரச்சனையில் சைனா தலையிடாது, இதுவரை நாங்கள் இந்தியாவின் உள்நாட்டு பிரச்சனை எது குறித்தும் நாங்கள் பேசியதே இல்லை, தலையிட்டதில்லை, இனியும் பேச மாட்டோம், இந்தியாவும் இதை மதிக்க வேண்டும், தைவான், ஹாங்காங், சவுத் சைனா பிரச்சனையில் இந்தியா கருத்து கூறும்போது கவனமாக கூற வேண்டும், மற்ற நாடுகளின் அழுத்தம் காரணமாக இந்தியா கருத்து கூறக்கூடாது, சைனாவின் உள்நாட்டு பிரச்சனையை நாங்களே பார்த்துக் கொள்வோம் என்றும் பீஜிங் கருத்து கூறியுள்ளது. ஊடகத்தில் நிறைய பேரும் எதையாவது சொல்லிக்கிட்டே இருக்காங்க. சைனாவுக்கு நிறைய பவர், ஆயுதம் இருக்குது, நிறைய பணம் இருக்குது, பவர் இருக்குது, இப்படின்னு எதையாவது சொல்கிறது. ஒரு நாட்டின் போர் என்பது அவ்வளவு சுலபம் கிடையாது, 2 பேருக்குமே அழிவு உண்டு. என்ன கேட்டால் இந்தியாவின் இந்த கெத்தான அப்ரோச்சை பார்த்து சைனா உண்மையிலேயே பயந்து விட்டதுன்னு சொல்கிறத விட, ஐயோ இவங்க வேற அடுத்த தலைவலின்னு ஒரு ஃபீலிங் சைனாவுக்கு வந்திருக்குன்னு எனக்கு தோணுது. அஜித் தோவலோட டோனில் சொல்லணும்னா, பாஸ் நீங்கள் சும்மா இந்த பார்டர் பிரச்சனையை சும்மா சும்மா கொண்டு வந்தா நாங்கள் வெளிப்படையாகவே ஆஸ்திரேலியாவுக்கும் அமெரிக்காவிற்கும் சவுத் சீ பிரச்சனையில் சப்போர்ட் கொடுப்போம், ஜப்பான், தைவான், மலேசியா, வியட்நாம் போன்ற எல்லா நாடுகளுக்கு உங்களுக்கு பார்டர் ப்ராப்ளம் இருக்குது,
அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ இல்லையோ, நீங்கள் பண்ணுறது தப்பு, அவங்கள நீங்கள் அப்படி ட்ரீட் பண்ணக்கூடாதுன்னு பப்ளிக் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அவங்கள உங்களுக்கு எதிராக உசுப்பேற்றுவோம் அப்படின்னு சொல்லி சைனா டிப்ளமேட்ஸ் இருந்த ரூமையே அமைதியில் ஆழ்த்தியிருப்பார் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. தட்ஸ் மை ஒப்பீனியன். வாட்ஸ் யுவர் ஒப்பீனியன்? ப்ளீஸ் புட் தம் இன் த கமெண்ட் செக்ஷன். சைனா ஏன் எப்போதுமே இந்தியாவை அட்டாக் பண்ணாது அப்படின்னு ஒரு வீடியோ ஏற்கனவே ரிலீஸ் பண்ணியிருக்கிறோம், ரொம்ப ஃபேமஸான வீடியோ, அதையும் கொஞ்சம் பாருங்கள், உங்களுக்கு நிறைய கான்டெக்ஸ்ட் கிடைக்கும். அடுத்த வீடியோ நம்ம நாட்டு இராணுவம் ஏன் ரொம்ப ஸ்பெஷல், அது மட்டும் இல்லாமல் இந்திய நாட்டு இராணுவத்தின் மொத்த வரலாறையும் பார்க்க போகிறோம். வெயிட் பண்ணுங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் கோ ஹெட் அண்ட் டேப் த லைக் பட்டன். இன்னும் நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக பெல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணுங்கள், ஸோ தட் யூ வில் கெட் மை வீடியோஸ் அஸ் சூன் அஸ் பாசிபிள். இது மாதிரி நல்ல வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கும். தேங்க்யூ ஸோ மச் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் மை வீடியோஸ் அண்ட் சப்போர்ட்டிங் மை சேனல். அன்டில் ஐ கம் அப் வித் மை நெக்ஸ்ட் ஆசம் வீடியோ, இட்ஸ் பை பை ஃப்ரம் சுரேஷ். ஸ்டே சேஃப், ஸ்டே ஆக்டிவ், டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப், ட்ரீம் பிக். தேங்க்யூ.